ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இன்றைக்கி நம்ம என்பிசிஐயோடைய ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவிலிருந்து சிலபஸ் வரைக்கும் எப்படி நம்ம போய் பார்க்குறது, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கூகுளில் போய் இந்த மாதிரி என்பிசிஐஎல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதனுடைய வெப்சைட்ஸ் எல்லாமே காட்டும். அதில் ஃபர்ஸ்ட்டாக இந்த என்பிசிஐஎல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த மாதிரி அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே இங்கிலீஷ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இங்கிலீஷில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் இங்கே சி மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு பேசிக்காக இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினிஸ் 2024 இன் என்பிசிஐஎல் த்ரூ கேட். ஸோ கேட் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க வந்து அந்த ஸ்கோரை வச்சுட்டு இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு நம்ம ரெக்ரூட்மெண்ட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினிஸ் டெக்னீஷியன், ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினிஸ் ப்ளஸ் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்லேயே பி கிரேட், சி கிரேட் அண்ட் அசிஸ்டன்ட் ஜூனியர் அட் எம்ஏபிஎஸ் சைட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொசிஷன்ஸுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுடைய வேகன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் தெரியும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பிடிஎஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு எல்லா டேட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ்லேருந்து நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் என்னென்ன எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எல்லாமே நமக்கு இங்கே ஃபுல்லாக ஒரு பிடிஎஃபில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்டார்டிங் டேட். ஸோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th December ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து January 5. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே டீட்டெயில்டாக இங்கே கிடைக்கும். ஸோ கரண்ட் வேகன்சிஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு கேடருக்கு ஏற்ற மாதிரி இங்கே கால்குலேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அண்ட் இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே ஒன்று ஒன்றா வந்து ஸ்க்ரால் பண்ண நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து December 14 அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குடைய லாஸ்ட் டேட் வந்து January 5. இந்த மாதிரி நிறைய டேட்ஸ் வந்து நமக்கு இங்கே வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஸோ இந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே தான் நம்மளால் பேமெண்ட்டும் பண்ண முடியும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கும் போது நம்ம இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன், அதாவது இதில் நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நமக்கு கேட்டகரைஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்தெந்த பொசிஷனுக்கு எந்தெந்த கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை டிப்ளமோ முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லை அதுக்கேற்ற மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையுமே வந்துட்டு செப்பரேட்டாக இங்கே ஒரு PDFவே கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறவங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இதுலேயே செலெக்ஷன் ப்ராசஸும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்கும். இது வந்து ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினிஸுக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டேஜ் 2 வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கா, இல்லை ஃபர்ஸ்டில் நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கா, ஸோ அதனுடைய டியூரேஷன் என்ன, என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து இங்கே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பொசிஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா GK, கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மூணுத்தில் மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் இருக்கும். செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் க்ரிட்டிக்கல் ரீசனிங் எல்லாமே வந்து அட்வான்ஸ்ட் டெஸ்ட்டில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் PDFல. நெக்ஸ்ட்டு காம்பன்சேஷன் பேக்கேஜ், ஜென்ரல் கண்டிஷன்ஸ், ஹவு டு அப்ளை, இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே நமக்கு இந்த பர்டிகுலர் பாக்ஸ்லேயே இங்கே நமக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் என்ன போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி. ஸோ என்ன கேட்டகரியோ அதை பர்டிகுலராக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அண்ட் மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிசிப்ளின் அண்ட் பேசிக் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி முடிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 1 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ஓபிசி எடுத்திருக்கேன். இங்கே நான் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்திருக்கேன். கேட்டகரி ஓபிசி. நெக்ஸ்ட் அடுத்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் யூ ஆர் சர்விங் எம்ப்ளாயி ஆஃப் MPCIL. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இங்கே நம்ம ரெஜிஸ்டர் வந்து கொடுக்கணும். ஸோ முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம லாகின் பண்ணி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணணும்ன்ட்டு நினைக்கிறோமோ அந்த பொசிஷனுக்கு கரெக்டான எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.